இன்றைய மன்னா சங்கீதம் 139 பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி. நேற்றைய தினத்தில் 9-10 வசனங்களை பார்த்தோம். இந்த பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். தாவீது எங்கு போனாலும் கர்த்தருடைய கை அவரை பிடித்தது என்று சொல்கிறார். நம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய கர்த்தர். அவர் நம்மளை பிடித்திருக்கிறபடினால்தான் நாம் இன்றைக்கு அவரோடு கூட இருக்க முடிகிறது. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் அவரை விட்டு ஓடி போக முயற்சிக்கிறோம், அவரை விட்டு விலகி நிற்க முயற்சிக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கமுள்ள கரம் நம்மளை உறுதியாய் பிடித்திருக்கிறது. அவர் உங்களை உறுதியாய் பிடித்திருக்கிறபடினாலே நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கை உங்களை உறுதியாய் பிடித்திருக்கிறது. தொடர்ந்து அந்த கை உங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளும், பயப்படாதீர்கள். நீங்கள் அவரை விட்டு விலகாதபடி உங்களை காத்துக்கொள்வார். ஜெபிப்போமா. தகப்பனே, உம்முடைய வலது கைக்காக நன்றி. எங்களை பிடிக்கிற உறுதியான கரத்துக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும் பெருக பண்ணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டப்பா. உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும், அவர்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கை உங்களை உறுதியாய் பிடிக்கும். ஆமென்.